மோட்டார் வெகிட நேயர்களுக்கு வணக்கம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஒரு ஃபாரின் கார், அதாவது ஒரு காரை இம்போர்ட் பண்ணுறதை பற்றியோ இம்போர்ட் டியூட்டி பற்றியோ அது எவ்வளோ டேக்ஸ் வருது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன், அடுத்த வீடியோவில் நம்ம ஜிஎஸ்டி பற்றி பேசுவோம், அதாவது நம்ம இந்தியாவில் தயாரிக்கிற கார்களுக்கு எவ்வளோ டேக்ஸ் நம்ம பே பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பேசுவோம்னு சொல்லியிருந்தேன். வாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜிஎஸ்டி அப்படின்னு மொத்தமாக இந்தியா ஃபுல்லாக ஒரே ஒரு டேக்ஸ் ஸ்லாப் கண்ட்ரில் கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஆனால் இதில் சில வேரியேஷன்ஸ்லாம் இருக்குது, அதாவது சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி அப்படின்லாம் இருக்குது. சிஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து சென்ட்ரல் ஜிஎஸ்டி, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நம்ம கட்டுற ஒரு டேக்ஸு. எஸ்ஜிஎஸ்டிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நம்ம கட்ட வேண்டியது. ஐஜிஎஸ்டிங்கிறது இன்டகிரேட்டட், அதாவது ஸ்டேட் டு ஸ்டேட் ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் நடக்குது கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்னால் அதுக்காக வந்து நம்ம ஐஜிஎஸ்டி வந்து கட்டுறோம். இதில் இந்த கார்ஸ் எல்லாம் எந்த கேட்டகரியில் வருதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டியை எத்தனை வகையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நில் ஜிஎஸ்டி, அதாவது இந்த ப்ராடக்ட்ஸ்க்கோ இந்த சர்வீசஸ்க்கோ எந்த ஜிஎஸ்டியுமே இல்லை அப்படின்றதில் ஆரம்பித்து 5%, 12%, 18% அண்ட் 28%ன்னு இருக்குது. இதில் அந்த 28%ங்கிறத வந்து லக்ஸுரி கேட்டகரியில் வரும், அதாவது நம்மளுடைய தேவை தாண்டி அதுக்கு மேலே நம்ம எதையெல்லாம் பயன்படுத்துகிறோமோ அது எல்லாத்தையும் 28%ல கொண்டு வந்திருக்காங்க. அந்த வரிசையில் நாம் பயன்படுத்துகிற கார்ஸ், பைக்ஸ் இது எல்லாமே 28%ல இருக்குது. என்னடா நம்ம அன்றாட தேவையாக பயன்படுத்துகிற மோட்டர் சைக்கிள்ஸை வந்து லக்ஸுரி கேட்டகரியில் கொண்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இதுக்காக மோட்டர் சைக்கிள் மேனுஃபேக்சரர்ஸும் நிறைய பேர் கவர்மெண்ட் கிட்ட கேட்டுட்டு தான் இருக்காங்க, இதை வந்து லக்ஸுரி கேட்டகரியில் கொண்டு வராதிங்க, அதுவும் கொரோனாக்கு அப்புறம் அன்றாட தேவைகளுக்கு நம்ம மோட்டர் சைக்கிளை தான் நம்பி இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் இந்த 28%லேருந்து 18%ஆக குறைங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொசைட்டி ஆஃப் இந்தியன் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்ஸ் அப்புறம் ஃபெடரேஷன் ஆஃப் ஆட்டோமொபைல் டீலர்ஸ் அண்ட் அசோசியேஷன்ஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே கூட கவர்மெண்ட்டுக்கு நிறைய கோரிக்கைகளை கொடுத்துருக்காங்க. பட் கவர்மெண்ட் இதுக்கு செவி சாய்க்குமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த ஸ்லாப்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு நம்ம மோட்டார் சைக்கிளை பார்த்துடலாம். மோட்டார் சைக்கிள் அப்படின்னு வர்றப்ப காமனாக எல்லா மோட்டார் சைக்கிளுக்குமே 28% ஜிஎஸ்டி தான் போடுறாங்க. பட் அது இல்லாமல் 350cc மேலே இருந்ததுன்னா அதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 3% செஸ் போடுறாங்க. இந்த செஸ் அப்படிங்கிறது என்னென்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் மக்களுக்கு ஏதாவது அடிஷ்னலாக சில விஷயங்களை செய்ய போகிறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை ஏதாவது ஒரு கலாமிட்டி வந்தது இல்லை நாங்கள் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து மேம்படுத்த போகிறோம் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ராவாக சில டேக்ஸை வந்து போட்டு வாங்குவாங்க. அந்த டேக்ஸை தான் வந்து செஸ் அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க. இது ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது, அது என்னென்ன விஷயத்துக்காக வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 3% செஸ் வந்து 350cc மேலே இருக்கிற மோட்டார் சைக்கிளுக்கு போகும். அப்போ எலக்ட்ரிக் பைக்குக்கும் இதே 28% ஆனால் அதுதான் கிடையாதுங்க. எலக்ட்ரிக் பைக்ஸ் எல்லாத்துக்குமே 5% ஜிஎஸ்டி தான் போடுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். முதல்ல ஜிஎஸ்டியோட கேட்டகரியை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த செஸ்ஸோட கேட்டகரியை வந்து பார்த்துடலாம். ஏன்னா இந்த செஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக ப்ளே பண்ணுது. முக்கியமாக பேசஞ்சர் வெஹிக்கல்ஸ், அது பெட்ரோலாக இருந்தாலும் சரி, சிஎன்ஜியாக இருந்தாலும் சரி, இல்லை எல்பிஜியாக இருந்தாலும் சரி, 4 meters கீழே 1200cc கீழே இருந்தால் அதுக்கு வந்து செஸ்ஸோட பர்சன்டேஜ் வந்து 1% நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே பேசஞ்சர் வெஹிக்கிள் டீசல் 4 meters கீழே இருக்குது ஆனால் 1500cc கீழே இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் 3% வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். செஸ் டேக்ஸ், ஜிஎஸ்டி பற்றி நான் சொல்லலை. அதே மாதிரி மிட் சைஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ், அதாவது 4 meters மேலே இருக்குது, அதே மாதிரி 1500cc மேலே இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் 17% வந்து செஸ் பே பண்ணுறீங்க. ஜிஎஸ்டி இல்லாமல் இதுக்கு எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக 17% வரும். அதே மாதிரி லார்ஜ் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து அது வந்து 4 meters மேலே இருக்குது, அதே மாதிரி 1500cc மேலே இருக்குது அப்படின்னா அதுக்கு மொத்தமாகவே 20% வந்து நீங்கள் செஸ் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் விடுங்க, இதை விட ரொம்ப ஒரு பயங்கரமான விஷயம் என்னென்னா, எஸ்யூபி கேட்டகரியில் இருக்கிற எல்லா காருக்குமே 28% ஜிஎஸ்டி இல்லாமல் 22% செஸ்ஸும் நீங்கள் கட்டுறீங்க. ஸோ மொத்தமாக நீங்கள் 50% டேக்ஸை வந்து நீங்கள் கட்டுறீங்க இப்போ ஒரு எஸ்யூவி வாங்குறதா இருந்தால். இப்போ வந்து ஜிஎஸ்டி வந்த உடனே 28% அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு. அதனால் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாருமே வந்து கவர்மெண்ட் கிட்டே ரொம்பவே போராடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த போராட்டத்துக்கு பலனாக சமீபமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சில விஷயங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, அதாவது சில விஷயங்களை வந்து நாங்கள் கம்மி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க. அது எந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்கிறது தெளிவாக இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ கார்ஸில் வந்து மேஜராக ஒரு 4 categories வந்து நம்ம பிரிச்சிடலாம். ஹேட்ச்பேக், செடன், காம்பேக்ட் எஸ்யூவி, எஸ்யூவி அப்படின்னு நம்ம பிரிச்சிடலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹேட்ச்பேக்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஹேட்ச்பேக்ஸ், ப்ரீமியம் ஹேட்ச்பேக்ஸ் அப்படின்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்காக. ஆனால் இதுவே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஜிஎஸ்டிக்கு பிரிக்கும் போது இதை வந்து கொஞ்சம் வேறு மாதிரி பிரிச்சிருக்காங்க. ஒரு ஸ்மால் கார் அப்படிங்கிறது என்னென்னா 1200cc கீழே இருக்கணும், 4 meters கம்மியாக இருக்கணும். ஸோ இந்த அடிப்படையில் வர்ற கார்கள் எல்லாத்துக்குமே 28% பே பண்ணிகிட்டு இருந்த ஜிஎஸ்டி வந்து இப்போது 18% பே பண்ணால் போதுங்கிறாங்க. அதோட 1% செஸ்ஸும் பே பண்ணணும். ஸோ இப்போ அடுத்து வந்து
1200cc லேருந்து 1500cc உள்ளே இருக்கிற கார்ஸை மட்டும் நம்ம எடுத்துப்போம். ஆனால் இந்த காரையே ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, சப் 4 மீட்டர், அதாவது 4 மீட்டருக்கு கீழே 4 மீட்டருக்கு மேலே அப்படிங்கிறது. இந்த 4 மீட்டருக்கு கீழே இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து 18% ப்ளஸ் 3% செஸ், அதாவது 18% ஜிஎஸ்டி ப்ளஸ் 3% செஸ் பே பண்ணணும். இதே கார் உங்கள் கார் வந்து 1200cc லேருந்து 1500cc இருக்குது ஆனால் சப் 4 மீட்டரில் 4 மீட்டருக்கு மேலே பெருசாக இருக்குன்னா அதுக்கு வந்து நீங்கள் 28% ஜிஎஸ்டியும் ப்ளஸ் 17% செஸ்ஸும் பே பண்ணணும். உதாரணத்துக்கு ஹுண்டாயில் இருக்கிற க்ரெட்டா, வென்யூ இந்த மாதிரி காருங்கள்லாம் 1500cc மேலே இருக்கும், அதே மாதிரி 4 மீட்டருக்கு மேலேயும் இருக்கும். ஸோ அதனால் இதுக்கு வந்து 28% ஜிஎஸ்டி ப்ளஸ் 17% செஸ். ஸோ இப்போ வரையும் நம்ம 1200cc கீழே இருக்கிற ஒரு கேட்டகரியும் 1500cc கீழே இருக்கிற கேட்டகரியும் பார்த்தோம். இப்போ வந்து 1500cc மேலே எந்த கார்கள் வந்தாலும் அந்த காருக்கு வந்து 28% நீங்கள் ஜிஎஸ்டி பே பண்ணி ஆகணும், ப்ளஸ் 20% செஸ் கண்டிப்பாக பே பண்ணி ஆகணும். இந்த வரிசையில் நிறைய செடன் கார்கள் வந்து இந்த லிஸ்ட்டில் தான் வந்து சேரும். ஸோ நீங்கள் செடன் வாங்குறீங்க அப்படின்னா 28% ஜிஎஸ்டி ப்ளஸ் 20% செஸ். ஸோ 48% வந்து நீங்கள் வந்து டேக்ஸாக பே பண்ணுறீங்க. ஸோ இப்போ கடைசி கேட்டகரி என்ன அப்படின்னா இந்த எஸ்யூவி கேட்டகரி. இந்த கேட்டகரிக்கு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த பாரபட்சமும் காமிக்கல. 28% ஜிஎஸ்டி ப்ளஸ் 22% செஸ். ஸோ மொத்தமாக நீங்கள் 50% டேக்ஸே வந்து பே பண்ணுறீங்க. நான் இதெல்லாம் சொல்கிறது வந்து எந்த வகையில் வரும் அப்படின்னா எக்ஷோரூமில் தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஒரு காரை வந்து ஷோரூமில் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஷோரூமில் இருக்கிறவங்க வந்து சார் எக்ஷோரூம் வந்து ஒரு 16 lakhs சார் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஷோரூம்லேருந்து அதுக்கடுத்து நிறைய டாக்ஸஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ரோட் டேக்ஸ், இன்சூரன்ஸ் இந்த மாதிரி நிறைய பே பண்ணி தான் அதுக்கப்புறமா அது ஆன் ரூட் ப்ரைஸ்னு ஒரு ப்ரைஸ் வரும். ஸோ 16 lakhs கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 3-4 lakhs அடிஷ்னலாக வந்து தான் உங்களுக்கு ஆன் ரூட் ப்ரைஸ்னு வரும். நான் இப்போ ஆன் ரூட் ப்ரைஸை பற்றி பேசலை, இது இந்த எக்ஷோரூம் பற்றி தான் சொல்கிறேன். இந்த எக்ஷோரூம்குள்ளே தான் இந்த ஜிஎஸ்டி எல்லாமே அடங்கியிருக்கு. ஸோ இன்றைக்கி நீங்கள் ஒரு 16 lakhs எக்ஷோரூம் இருக்கிற ஒரு எஸ்யூபியை வாங்குறீங்க அப்படின்னா அந்த 16 lakhsல 8 lakhs தான் வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு போய் சேருது, மீதி 8 lakhs வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் போய் சேருது. இப்போ சியாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய கோரிக்கையை வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஸ் லேப்ஸில் வந்து செஸ்ஸோ இல்லை ஜிஎஸ்டியோ வேண்டாம், கேட்டகரி வைஸ் நீங்கள் ஜிஎஸ்டி கூட பிரிங்க, ஆனால் இந்த செஸ் எல்லாம் கேட்டகரி வைஸ் பிரித்து ஏகப்பட்ட குழப்பங்கள் நடக்குது, ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபார்முலான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ண முடிய மாட்டேங்குது, அதனால் ஒரே ஒரு ஜிஎஸ்டி கொடுங்க, அந்த ஜிஎஸ்டிக்குள்ளேயே நீங்கள் செஸ் எல்லாம் கூட நீங்களே உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நீங்கள் எப்படி வச்சுக்கிறீங்களோ வச்சுக்கோங்க, ஆனால் இந்த கேட்டகரிக்கு இவ்வளோ தான் ஜிஎஸ்டின்னு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அதை வந்து நாங்கள் ப்ரொசீஜரலாக கொண்டு போக முடியும் அப்படின்னு வந்து நிறைய கோரிக்கையை வச்சுருக்காங்க. ஆனால் இந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேறுமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ என்னால் முடிஞ்ச வரையும் ஓரளவுக்கு ஜிஎஸ்டினா என்ன, அது எந்தெந்த ஸ்லாப்ஸில் என்னென்ன கேட்டகிரியில் இருக்குது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னும் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கோ இல்லை உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது பதிவு பண்ணணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே சொன்னேன், எல்லாமே நான் எக்ஷோரூம் பற்றி தான் பேசுகிறேன், ஆன் ரோட் பற்றி பேசுறது இல்லை அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நாம் அந்த எக்ஷோரூமுக்கும் ஆன் ரோடுக்கும் நடுவில் என்னென்ன டேக்ஸ் வருது, அதெல்லாம் என்ன பர்சன்டேஜுங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிர்ந்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.